சின்ன மட்டுமே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாது அப்படிங்கிறதாலும் இதை கொண்டு போய் சேர்க்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒவ்வொரு கட்சியும் ஒரு ஃபார்மேட்டை யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இது ஒரு புறம் இருந்தாலும் பணப்பட்டுவாடா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அதுவுமே ஒரு ஒரு நீண்ட இடை அப்படி தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இதை குறைக்கிறதுக்கும் சரி நிறைய விஷயங்கள் முன்னெடுப்பு இருந்தாலும் ஒவ்வொரு கட்சியும் ஒரு குற்றச்சாட்டுகளை முன்ன வச்சுட்டு தான் இருக்காங்க. இவங்க இப்படி கொடுத்தாங்க, இந்த மாதிரி ஃபார்மேட் கொடுத்தாங்க, பட் எப்படி கொடுத்தாலும் எண்ட் ஆஃப் தி டே அதை மக்கள் வாங்கிட்டு ஒரு சில இடத்துல பண்ணுறாங்க, பண்ண போகிறாங்க. இதிலிருந்து ஒரு விழிப்புணர்வு இளைய சமுதாயம் என்ன மாதிரி விஷயங்களை முன்னெடுக்கிறோம் சார்? இப்போ தேர்தல், நம்ம இந்தியாவில் வந்து தேர்தல்கள் நடத்தப்பட்ட சுதந்திரத்திற்கு பிறகான தேர்தல்களில் மக்களினுடைய பங்கேற்பு என்பது குறைவாக இருந்ததுன்னு நம்ம சொல்லிட முடியாது. அப்போ வந்து அவங்க அறியாமையில் இருந்தாங்க, போதிய கல்வி அறிவு இல்லை, ஆனால் அதனால் வந்து அந்த தேர்தல்களில் பங்கேற்பு இல்லைன்னு சொல்லிட முடியாது. அது ஒன்று. ஆனால் அப்போவே என்ன பண்ணாங்கன்னா, அப்போ என்ன பெரும்பாலும் ஒன்று அன்றாடங்காட்சிகளாக இருப்பாங்க, ஏதோ ஒரு வேலைக்கு போய் தான் அவங்க பிழைக்க வேண்டிய நிலையில் இருப்பாங்க, ஒரு நாள் வந்து விடுமுறை கூட எடுக்க முடியாத நிலையில் இருப்பாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு ஒரு நாள் உணவுக்கு ஏற்பாடு செஞ்சு அல்லது இந்த ஒரு நாள் கூலியை கொடுத்துட்டு வந்து ஓட்டு போட வைக்கிற வேலையை அப்போவே பணமாக கூட இல்லாமல் இந்த மாதிரி பரிசு பொருளாக கூட கொடுக்குற விஷயங்களா அப்படி தொடங்குச்சது. இது சொன்ன மாதிரி நம்ம எல்லா நிறைய தேர்தலை வந்து சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் நம்ம இருக்கோம். அப்போ நம்ம சொல்ற மாதிரி தேர்தல் திருவிழா அப்படிங்கும்போது எப்படி நம்ம திருவிழாவுக்கு போய் நமக்கு பிடிச்ச பொருள் வாங்கிட்டு வரமோ, அதே மாதிரி தேர்தல் திருவிழா வரும்போது நமக்கு பரிசு பொருள் வரும் அப்படிங்கிற மனநிலை தான் இன்னும் மக்கள் இருக்காங்க. நிறைய இடங்கள்ல வந்து பரிசு பொருட்கள் கொடுத்தாங்க, வேட்டி கொடுத்தாங்க, சாரி கொடுத்தாங்க. நம்மளே வந்து செய்திகள் வாயிலாக நம்ம பாக்குறோம், ஒரு ஒரு இடத்துல இருந்து இவ்வளவு பறிமுதல் பண்ணிருக்கோம் அப்படின்னு தேர்தல் அதிகாரிகளாகட்டும் பறக்கும் படை அதிகாரிகளாகட்டும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அப்படி தொடங்கிருச்சு, அது அப்பவே தொடங்கிருச்சு. ஏன்னா மக்களை பங்கேற்க வைக்கணும்னாலே குறைந்தபட்சம் ஏதோ ஒரு உடனடி ஆதாயம்ங்கிறது இருக்கணும். அது மாதிரி ஆயிடுச்சு ஆரம்பத்திலிருந்தே அந்த நிலை தான். ஏன்னா இப்போ சாதாரண ஜனங்க வந்து ஒரு நாள் வேலையை விட்டுட்டு வந்து ஓட்டு போட அவங்களுக்கு நீங்கள் எப்படி ஓட்டு போட வைப்பீங்க? பிரச்சாரமாக இருந்தாலும் சரி, பணம் மக்களுக்கு கொண்டு போய் சரி, அது நீங்கள் இருக்கிறது. ஆமாம், அது இப்போ நீங்கள் சொல்கிறது, நான் அது எப்படி தொடங்குச்சுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, அப்போ ஆரம்பத்தில் இப்படி ஒரு நிலை வந்துருச்சு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாவற்றையுமே ஆதாய நோக்கத்தோடு பார்க்குற போக்கு என்பது மனித இயல்பு. அது ஒரு மனித இயல்பு தான். அது என்ன ஆதாயம், நீங்கள் அப்படி தானே பிஸ்னஸ் என்ன ஆதாயம் என்ன ஒன்றுமில்லை அப்படி அவங்க அது ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் எப்படிப்பட்ட ஆதாயம்னு அவங்க பார்க்க தவறுறாங்க தான் பிரச்சனை. நமக்கு உடனடி ஆதாயம்னு ஒன்று இருக்குது, நீண்டகால ஆதாயம்னு ஒன்று இருக்குது. இப்போ ஒரு பழமொழி உண்டு இல்லை, ஒருவனுக்கு மீனை கொடுக்காதே மீன் பிடிக்க கற்றுக்கொடு என்ற ஒரு பழமொழி உண்டு. ஒரு பொன்மொழி அது, பழமொழி இல்லை, ஒரு பொன்மொழி அது. ஒருவருக்கு ஒரு நேரம் நீங்கள் உணவு விடுறதை விட அந்த உணவை அவரை எப்படி உருவாக்கிக்கிறதுன்னு நீங்கள் அவருக்கு கற்றுக் கொடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், அதுக்கு ஒரு வாழ்நாள் முழுக்க அவருக்கு பயன்படும். அப்போ இந்த மக்கள் வந்து ஆதாயத்தை கருதுறதுல ஒன்றும் தவறு கிடையாது, ஆனால் அது உடனடி ஆதாயமாக கருதிடுறாங்க. உடனடியாக கிடைக்கக்கூடிய ஒரு 2000 ரூபாய், உடனடியாக கிடைக்கக்கூடிய ஒரு வெள்ளிக்கொலுசு, அல்லது உடனடியாக கிடைக்கக்கூடிய ஒரு தங்க நாணயம், அல்லது உடனடியாக கிடைக்கக்கூடிய ஒரு ஹாட் பாக்ஸு, அல்லது உடனடியாக கிடைக்கக்கூடிய வேட்டி சேலை, இப்படி கருதிடுறாங்க. இப்படி கருதாமல் ஒரு நீண்டகால ஆதாயம், நீண்டகால ஆதாயம்ங்கிறது ஒரு சமூகத்துக்கே நலன் பயக்கக்கூடியதாக, நன்மை தரக்கூடியதாக இருக்குது. ஒரு வார்டுன்னு இருந்தால் அந்த வார்டில் இருக்கிற எல்லா குடும்பங்களுக்கும் ஒரு சாலை சீராக இருக்கிறது, குடிநீர் வசதி இருக்கிறது, சாக்கடை வசதிகளை செஞ்சு தருது, இது எல்லாமே சீராக இருக்கணுங்கிற நீண்டகால ஆதாயத்தை கருதுனாங்கன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் என்ன பண்ணுறாங்க, வரணும் அந்த பொறுப்புக்கு வரணும்னு நினைக்கிறவங்க அந்த பொறுப்புக்கு தேர்ந்தெடுக்கக்கூடியவங்க ரெண்டு பேருமே இதில் உடன்பட்டு போயிடுறாங்கிறதா சிக்கல். நீங்கள் எந்த ஒரு தரப்பையும் குறை சொல்லிட முடியாது. நீங்கள் இன்றைக்கி அவசரப்பட்டு கொடுக்குறவங்களுக்கு அரசியல் கட்சிகள் தான் கொடுக்குறாங்கன்னு நீங்கள் சொல்லிட முடியாது. கண்டிப்பாக அவங்க சொன்னது போல தேர்தல் வருதுனால ஒரே கொண்டாட்டம். ஒரு ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா என் பார்த்தமே டோக்கன் மட்டுமே என்னென்ன நடந்தது, என்னென்னத்துக்கு டோக்கன் இல்லை, ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு டோக்கன், இறைச்சி கடைக்கு போனால் டோக்கன், ஹோட்டலுக்கு போனால் டோக்கன், டாஸ்மாக் போனால் டோக்கன், எல்லாத்துக்கும் டோக்கன் கொடுத்து ஒரு ஃபார்மேட்டே நம்ம உருவாக்கி வச்சோம். நிறைய ஃபார்மேட்ல இருக்கு. இப்போ வந்து கூகுள் பே, இப்போ பேடிஎம் கூகுள் பே மூலமா பணம் பண்ணிட்டு தொகுதி வாக்காளரா நான் இல்லாம போயிட்டேன்னு வருத்தப்பட்டவங்க நீங்க அந்த தரப்பை மட்டும் குறை சொல்லிட முடியாது. மக்கள் இப்ப காரியவாதிகளா மாறி போயிட்டான். அப்போ மக்கள் வந்து செல்வாக்கு படைத்தவன் வந்தாதான் வந்து நமக்கும் ஆதாயம் இருக்கும், வார்டுக்கு வந்து அந்த நல்லது கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதான் அந்த உடனடி ஆதாயத்தை அவங்க கருதிடுறாங்க, உடனடி ஆதாயம் கருதுறாங்க, நமக்கு பணம் கிடைக்குமான்னு பொருள் கிடைக்குமாங்கிறது. ஆனால் இப்படி ஒரு மனோநிலை ஏன் உருவாகி போச்சுன்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா இப்போ கடந்த காலங்களில் இருந்தவங்க யார் வந்தாலும் இதுதான் நடக்க போகுது, இப்படி தான் ஊழல் தான் பண்ண போகிறாங்க, இப்படி முறைகேடுகள் தான் நடக்க போகுது, அவன் தான் சம்பாரிச்சிட்டு போக போகிறான், அவன் தான் இப்படி ஆயிட போகிறான், நமக்கு என்ன குறைந்தபட்சம் இந்த ஆதாயத்தையாவது பார்ப்போமே என்கிற ஒரு மனோநிலை வந்து உருவாகி போனது. இதை வந்து 100% முழுமையான குற்றச்சாட்டாக நம்ம சொல்லிடல, அப்படி சொல்லிடல, நம்ம இப்படி ஒரு போக்கு இருக்குங்கிறதான். சீர்தூக்கி சிந்திச்சு பார்த்து வாக்களிக்கிறவங்க இன்னும் இருக்கிறாங்க, இன்னும் விழிப்புணர்வு பெற்றவங்க இருக்கிறாங்க, ஆனால் இப்படியான ஒரு போக்கு பெரும்போக்காக அது மாறி போயிடுச்சு. அரசியல் கட்சிகளும் மக்களுமே இதில் ஒரு உடந்தையாக போயிடுறாங்கங்கிறத ஒரு ஒரு சிக்கல் இருக்குது. இது மாறணும்.
இப்போ நீங்கள் இளைய தலைமுறை வர்றாங்கன்னு நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, அந்த இளைய தலைமுறை செய்யக்கூடிய மாற்றங்களா இல்லை செய்ய வேண்டிய மாற்றமாக அது இருக்கணும். அது இருந்தால் நல்லாயிருக்கும். எப்படின்னா இந்த போக்கிலிருந்து மாறி, ஏன்னா இளைய தலைமுறை தான் அப்படி ஒரு துணிச்சலான ஒரு முடிவை எடுக்கிறதோ அல்லது தன்னலம் கருதாமல் பணியாற்றுறதோ இளைய தலைமுறையால் தான் முடியும். அப்படி வரக்கூடியவங்க அதை செய்வாங்களா என்கிற அந்த ஒரு எதிர்பார்ப்பும் சேர்ந்தே இருக்குது.